புத்தளம் மாவட்டத்திற்காக கட்சி தன்னை அர்ப்பணிக்கின்ற போது ஒரு தேசிய பட்டியலை வழங்கியது மாத்திரமல்லாமல் ஒரு கூட்டமைப்பின் ஊடாக மாத்திரம்தான் ஒரு பாராளுமன்ற பிரதிநிதியை உருவாக்க முடியும் என்று எனக்கு தலைவர் அவர்கள் பல முறை சமிக்கை செய்தது மாத்திரமல்லாமல் ஐயா களத்திலே இருங்கள், கூட்டமைப்பை உருவாக்க தன்னை அர்ப்பணிங்கள். அங்குதான் அந்த புதையல் புத்தளத்தின் 33 ஆண்டுகளாக ஒழித்து வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் ஒளிந்து கிடக்கிறது. அதை மீட்டெடுப்பதற்காக போராடுங்கள், முயற்சி செய்யுங்கள் என்றார்கள். நாம் ஒவ்வொரு கட்சிகளை கப்பால் எல்லோரையும் அலவழித்தோம். எல்லா கட்சி வேட்பாளர்கள் மனிதர் என்றார்கள். அது மாத்திரமல்லாமல் புத்தள மாவட்டத்தில் இருக்கின்ற இவர் சிறுபான்மை சமூகம் எல்லோரும் கொண்டிருந்தார்கள் இந்த கூட்டமைப்பின் ஊடாக பாராளுமன்ற பிரதித்துவத்தை பெறுவதற்காக. ஆனால் என்ன துரஷ்டவசமோ, என்ன கர்மமோ தெரியவில்லை, இரவோடு இரவாக அழிந்து போன அந்த வரலாறு ஒரு கரல் படிந்த புத்தளத்தின் பாராளுமன்ற பிரதித்துவம் 33 ஆண்டுகள் இல்லாமல் இருந்ததை பெற்றதற்கு பின்னர் எங்களுக்கு ஏற்பட்ட அவமானமும் தலைவலுவையும் புத்தள மாவட்ட மக்கள் மாத்திரமல்ல நாடு ஊராக வாழ்கின்ற முஸ்லீம் சமூகம் எங்களை ஒரு கவலையோடு அல்லது எங்களை ஒரு சந்தேகத்தோடு பார்க்கலாம். ஆனால் நீங்கள் பார்க்க முடியாது. அதுக்கு ஏனென்றால் அதுக்கான ஒரு தலைவன் எங்களுடைய நவ்யா ஐயார் அவர்கள் இந்த கட்சியின் பிரதி தலைவர் மாத்திரமல்ல புத்தள மாவட்ட மக்கள் எப்படி நம்பிக்கையாளர்கள், புத்தள மாவட்டத்தில் உள்ள அரசியல்வாதிகளும் நம்பிக்கையாளர்கள் என்பதை காட்டுவதற்காக பாராளுமன்ற தேசிய பட்டியலை கட்சி கொடுத்து கேட்டபோது கௌரவமாக வழங்கிய மண் இந்த புத்தள மண் என்பதை நீங்கள் யாரும் மறக்க முடியாது. எனவே அந்த கௌரவம் இந்த புத்தளத்துக்கு இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு தெரியும் தென்னந்தோட்டத்தில் அழகான வருமான புத்தள மக்களுக்கு தென்னை, அதிலே ஒரு விஷய பிஜேபிக்கு தான் செய்யும் நோய் கிருமி வைஸ் போட்டோனிக்கு தான் போகுது. அந்த வைட் போட்டு தான் இந்த புத்தளத்தில் கடந்த கூட்டமைப்பை நாசமாக்கி தங்க கடத்தல் மன்னனாக மாறி இந்த நாடு ஊராக வாழ்கிற முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு அவமானத்தை பெற்று தந்த ஒரு அசிங்கம். ஆனால் அவர் சொல்கிறார், அவர் எண்ணுகிறார், சகோதரர் சப்ரி ஆஜா நினைச்சிருக்கிறார், தலைவர் புத்தளத்தில் எழுச்சி மாநாடு நடத்துகிறாராம், அதை நிப்பாட்டு விடுமா, ஒரு கிழமை ரெண்டு கிழமையா பேசுறாங்களோ, அது விட மாட்டோம், நாங்கள் நடத்த மாட்டோம். அந்த பாச்சா நினைச்சுக்கிட்டு இந்த எழுச்சி மாநாடு அவருக்கு எதிரான சொல்லி, நீ ஒரு பாச்சான், இது தேசிய தேசிய சவால், என் தலைவனுடைய இந்த திட்டம் இத திரகாத்தியமான முடிவு உனக்கோட அல்லமா, நீ ஒரு பாச்சான், நீ உன்னை உடைய நீ அணிந்து கொள், உன்னை போராட்டத்தை நாங்கள் பார்க்காமலும் இல்லை. எனவே இது இந்த நாட்டிலே இன்று இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையில் முஸ்லிம் சமூகத்தை எதிர்காலத்தின் எவ்வாறு அரசியல் சக்திகள் பெரும்பான்மையின கட்சிகள் எவ்வாறு முஸ்லிம் சமூகத்தின் உரிமைகளை பெற வேண்டுமோ என்பதற்காக நாடு ஊராக எடுக்கின்ற கட்சியுடைய போராட்டத்தின் பின்னணிதான் இந்த எழுச்சி மாநாடு. அதற்காக நீங்கள் எங்கள் கட்சி தலைவர் செய்த தியாகம், கடந்த கூட்டமைப்பு ஊடாக புத்தளத்துக்கு இருந்த பாராளுமன்ற பிரித்துவம், அது மாத்திரமல்லாமல் தேசிய பட்டியல் பாராளுமன்ற பிரித்துவம் அதனோட இழந்ததை மீளப் பெறுகின்ற ஒரு புரட்சி போராட்டமாக புத்தளம் எழுச்சி மகாநாட்டின் புத்தள மக்கள் ஒன்று திரண்டு இருக்கிறார்கள். அதுதான் உண்மை. அதன் வெளிப்பாடு என்னவென்றால் புத்தளத்தில் இரண்டு பாராளுமன்ற பிரித்துவம் மாத்திரமல்ல இந்த எழுச்சி மகாநாட்டுக்கு வந்திருக்கின்ற அத்தனை போராளிகளும் உங்களை தயார்படுத்தினீர்களாக இருந்தால், நீங்கள் 50 வாக்குகளை ஒவ்வொருவருமாக 3 பாராளுமன்ற பிரதித்துவத்தை இந்த மண் பெற்று ஒரு வரலாற்று சாதனையை புத்தள மண் பெறும் என்பதையும் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்றால் நாங்கள் கடந்த முறை 12,000 வாக்குகள் தான் 2 பாராளுமன்ற பிரதித்துவத்தை பெறுவதற்கு நாங்கள் தவழி விழுந்த இடம். ஆனால் இன்று ஏற்படுத்திய எழுச்சியின் ஊடாக 70,000 வாக்குகளை பெறுவோமாக இருந்தால் ஒரு தேசிய பட்டியலையும் கட்சிக்காக தேசிய பட்டியலும் நேஷனலிஸ்டையும் அது மாத்திரமல்லாமல் 2 பாராளுமன்ற பிரித்துவத்தை பெறுகின்ற கௌரவமான பணி கௌரவமான சக்தி புத்தள மண்ணுக்கு இருக்கிறது என்பதையும் இந்த இடத்தில் நான் குறிக்கொள்ள விரும்புகிறேன்.